ஹாய் ஹலான், வணக்கம். இது நம்ம சேனல் வாய்ஸ் தமிழ். நம்மள நிறைய பேருக்கு செல்லப்பிராணிகள் வளர்க்குறது ரொம்பவே பிடிக்கும். நம்ம அவங்களோட ரொம்ப க்ளோஸாகவே இருப்போம் அண்ட் வீட்டில் ஒருத்தங்களாவே ட்ரீட் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ஸ் வளர்க்கும் போது நம்மளுக்கு என்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு அண்ட் பெட்ஸை எப்படிலாம் பார்த்துக்கணும், ஒரு பெட் வீட்டுக்கு கொண்டு வர முன்னாடி நாம என்னெல்லாம் யோசிக்கணும், எந்த விஷயம்லாம் ஃபாலோ பண்ணணும், பெட்ஸை எப்படி கேர் பண்ணிக்கணும் அண்ட் யாருக்கெல்லாம் எப்படிலாம் என்னெல்லாம் பெட்ஸ்ட இருந்து டிசீஸ் பரவ வாய்ப்பு இருக்கு, நம்மளும் நம்ம செல்ல பிராணிகளும் எப்படி ஹெல்தியா இருக்கணும் அப்படிங்கிற நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆய்வுகள் படி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்களுக்கும் செல்ல பிராணிகளுக்கும் இருக்கிற பாண்ட்னால நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது என்னலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெட்ஸ் வச்சிருக்கவங்களோட ஃபிட்னஸ் அதிகரிக்கும், மன அழுத்தம் குறையும், பிளட் பிரஷர், கொலஸ்ட்ரால் லெவல்லாம் ரொம்பவே குறையும். பெட்ஸ் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றதுனால தனிமையில இருக்கிறோம் அப்படிங்கிற ஃபீலிங் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும். வெளியில போறது, எக்ஸசைஸ் பண்றதுலாம் அதிகரிக்கும். மற்றவங்களோட சகஜமா பழகிறதும் அதிகரிக்கும். அண்ட் இன்னும் நிறைய நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அண்ட் சம்டைம்ஸ் சில பெட்ஸ்னால டிசீஸும் பரவ வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சில பிராணிகள் பார்க்க ஹெல்த்தியா இருக்கிற மாதிரி இருக்கும், பட் தீங்கு விளைவிக்கிற மாதிரி நுண்கிருமிகள் கேரி பண்ற வாய்ப்புகள் இருக்கு. அது ஓனர்ஸ் உடம்பு சரியில்லாம பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அனிமல்ஸ்ட இருந்து வர டிசீஸ ஜூனோட்டிக் டிசீஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ இந்த மாதிரி டிசீஸ் ஸ்ப்ரெட தடுக்கிறதுக்கு நாமளும் நம்ம செல்ல பிராணிகளும் என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஒரு செல்ல பிராணியை நாம அடாப்ட் பண்றதுக்கு முன்னாடியே நிறைய விஷயங்களை வந்து செக் பண்ணிக்கணுங்க. அது என்னலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பெட் நமக்கும் நம்ம ஃபேமிலிக்கும் சரியானதா, அது எவ்வளோ பெருசா வளரக்கூடியது, எத்தனை வருஷங்கள் உயிர் வாழக்கூடியது, எவ்வளோ எக்ஸசைசஸ் அண்ட் என்ன டைப்ஸ் ஆஃப் எக்ஸசைஸ் எல்லாம் அந்த பிராணிகளுக்கு கொடுக்கணும், அதை பாதுகாக்க நாம எவ்வளோ செலவழிக்க வேண்டியிருக்கும், நமக்கு பெட்ஸை கிளீன் பண்ண அண்ட் கேர் பண்ணிக்க போதுமான நேரம் கிடைக்குமா, நம்ம இருக்கிற வீட்லையும் அப்பார்ட்மெண்ட்லையும் ஏரியாலையும் பெட்ஸ் வந்து அலோடா, நம்ம வீட்டில் இம்யூனிட்டி கம்மியா சின்ன பசங்க யாராவது இருக்கிறாங்களா அண்ட் வயசானவங்க யாராவது இருக்காங்களா. ஏன்னா 5 வயசுல உள்ள குழந்தைங்க அண்ட் 65 வயசுக்கு மேல இருக்கிறவங்க அண்ட் யங் ஏஜில் கூட இம்யூன் பவர் கம்மியாக இருக்கிறவங்க அப்படிங்கிறவங்களுக்கு ஜூனாட்டிக் டிசீஸ் சீக்கிரமாக பரவ வாய்ப்பு இருக்குது. சில அனிமல் ரிலேட்டட் டிசீஸ் ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு வர நிறைய ரிஸ்க் இருக்குது. அப்படி ப்ரெக்னென்ட் லேடிஸ் அண்ட் இம்யூனிட்டி கம்மியாக இருக்கிறவங்க வீட்டில் அவங்களோட வெட்டினரி டாக்டர்ஸ்கிட்ட ஹெல்ப் கேட்குறது ரொம்பவே நல்லது. ப்ரெக்னென்ட் லேடிஸ் இருக்கிற வீட்டில் மோஸ்ட்லி புது பெட்ஸ் எதையும் கொண்டு வராம பாத்துக்கணும். முக்கியமா பூனைகளை புதுசா வளர்க்கறத அவாய்ட் பண்ணணும். ஏன்னா பூனை மேல டாக்ஸோபிளாஸ்மோசிஸ் அப்படிங்கிற ஒரு டிசீஸ் உருவாக்குற ஒட்டுண்ணிகள் இருக்கும். அது பர்த் டிஃபெக்ட்ஸை ஏற்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ ஒருத்தங்க ப்ரெக்னெண்டா இருக்காங்கன்னா அவங்க வீட்டுல ஏற்கனவே பூனை இருந்தா அதை வளர்க்கலாம். ஆனா அந்த பூனையோட கழிவுகள்கிட்ட இருந்து தள்ளி இருக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்தது, பெட்ஸ் வச்சிருக்கவங்க அடிக்கடி தங்களோட கைகளை கழுவிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா பெட்ஸோட விளையாடிட்டு சாப்பாடு கொடுத்துட்டு பெட்ஸோட வீடை கிளீன் பண்ணிட்டு அண்ட் பெட்ஸை குளிப்பாட்டினதுக்கு அப்புறம் நிச்சயமா கைகளை கழுவிக்கணும். மோஸ்ட்லி சோப்பாலையும் ரன்னிங் வாட்டர்லையும் கை கழுவுறது ரொம்பவே நல்லது. இல்லைனா கூட ஹேண்ட் சானிடைசர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டுல பெரியவங்க குழந்தைங்களுக்கு இந்த கை கழுவுற பழக்கத்தை பழக வைக்கணும். முக்கியமா பெட்ஸ் இருக்கிறவங்க வீட்டுல அடிக்கடி கை கழுவுறது ரொம்பவே நல்லது. அடுத்தது, நாம மட்டும் இல்லைங்க, நம்மளோட பெட்ஸும் சேஃபா ஹெல்தியா இருக்கணும். நாம பெட்ஸுக்கு நல்ல ஹெல்தியான டயட்டும் நல்ல தண்ணியும் கொடுக்கணுங்க. பெட்ஸோட இடத்த ரொம்பவே சுத்தமாவும் அடிக்கடி கிளீன் பண்ணிட்டும் இருக்கணும். லைஃப் லாங் வெட்டினரி கேர் ரொம்பவே முக்கியம். பெட்ஸுக்கு தடுப்பூசிகள் சரியான நேரத்துக்கு கொடுக்கணும் அண்ட் எப்போ டிவார்மிங் கொடுக்கணும் அதை பத்திலாம் நம்ம டாக்டர்ஸ்ட கிளியரா கேட்டு தெரிஞ்சுக்கணும். பெட்ஸுக்கு உடம்பு சரியில்லைனா உடனே வெட்டினரி டாக்டர்ஸ்ட அதுக்கு என்ன கொடுக்கணும் அண்ட் என்ன சாப்பாடு எல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கறத பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கணும். இது போக பெட்ஸ் வீட்டை அடிக்கடி டிஸ்இன்ஃபெக்டன்ட் பண்ணணும் அண்ட் வேஸ்ட் எல்லாம் ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணிடணுங்க. ஏன்னா நம்ம செல்ல பிராணிகள்கிட்டருந்து வர வேஸ்ட்னால நிறைய ஜெர்ம்ஸ் வந்து ஈஸியாக பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம குழந்தைங்களுக்கு பெட்ஸோட எப்படி பழகணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கறதும் ரொம்பவே முக்கியம். பெட்ஸ் வாயில் எதையாவது கொடுக்கறது, கையை விடுறது, இதை மாதிரி சின்ன குழந்தைங்க தெரியாமல் பண்ணுறத நம்ம பெரியவங்க பக்கத்தில் இருந்து எப்படி அதோட பழகணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கணுங்க. அண்ட் டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ஸ் வளர்க்குறதுனால ஓனர்ஸுக்கும் சரி அந்த செல்ல பிராணிகளுக்கும் சரி ரெண்டு பேருக்கும் உள்ள பாண்டிங் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகும்.
ஸ்ட்ரெஸ் இல்லாம டிப்ரெஷன் இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு பெட் வளர்க்கறது வந்து ரொம்பவே நல்லது. ஸோ இப்போ பெட் வளர்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அண்ட் பெட்ஸுக்கு நம்மளாம் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவிலிருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் காமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனல் வாய்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸில் உடனுக்குடனே கிடச்சிரும். நன்றி, வணக்கம்.